வணக்கம் இப்போ நம்ம க்ரூடாயில் ஒன் மினிட் சாட் பார்த்துட்ருக்கோம் நமக்கு இப்போ பார்த்தீங்கன்னா செல் கால் ஜெனரேட் ஆயிருக்கு செல் அட் ஃபைவ் செவன் நைன்டி எயிட் ஸோ இப்போ நம்ம ஒரு செல் என்ட்ரி வந்து எடுத்துடலாம் ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா அந்த சார்ட்டில் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும் பை பண்ணலாமா செல் பண்ணலாமான்ட்டு அதே மாதிரி ஏற்ற மாதிரி கேண்டில்னுடைய கலரும் வந்து சேஞ்ச் ஆகும் பையிங் ட்ரெண்ட்னா க்ரீன் கலர் கேண்டில் செல்லிங் ட்ரெண்ட்னா ரெட் கலர் கேண்டில்னு சொல்லிட்டு வரும் இப்போ நமக்கு பாருங்கள் செல் கால் வந்தது நல்ல ஸ்பீடான மொமெண்டமில் டவுன் சைடில் இறங்கிட்டுருக்கு ஃபைவ் செவன் நைன்டி எயிட்டில் நமக்கு செல்லுன்னு சொல்லிட்டு வந்துச்சு அது இப்போ ஃபைவ் செவன் நைன்டி ஒன் நைன்ட்டி அந்த ரேஞ்சில் ட்ரேடிங் வந்து இருக்கு ஸோ இந்த சார்ட்டில் உங்களுக்கு என்ன பாயிண்ட்ல என்ட்ரி எடுக்கலாம் என்ன மாதிரி டார்கெட் எதிர்பார்க்கலாம் ஸ்டாப்லாஸ் என்ன அப்படின்ட்டு கம்ப்ளீட்டான டீட்டெயில் பார்த்தீங்கன்னா கிடைக்கும் ஸோ டெய்லி ஜஸ்ட் நீங்கள் இந்த சார்ட்டை ஓப்பன் பண்ணிங்கனாலே போதும் மார்க்கெட் ட்ரெண்ட் என்ன அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணிடலாம் ஸோ இது நம்ம டெய்லி மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து ஒரு டுவெல் ஓ கிளாக் அப்புறம் தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறோம் ஸோ அப்படி நமக்கு இன்றைக்கி டுவெல் ஓ கிளாக் அப்புறம் ஃபோக்கஸ் பண்ணதில் தான் நமக்கு இப்போ கால் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு வெயிட் பண்ணி பார்ப்போம் நம்ம கிடச்சிருக்க அந்த செல் கால் எவ்வளோ நேரம் ஆகுது டார்கெட்டை ப்ரேக் அவுட் பண்ணுறதுக்குன்றது நமக்கு ஃபஸ்ட் டார்ட் பார்த்திங்க அப்படின்னா ஃபைவ் செவன் எயிட்டி த்ரீ பாயிண்ட் ஃபிஃப்டின் போட்டிருக்கு ஸோ ஃபைவ் செவன் எயிட்டி த்ரீ வருதா அப்படின்றதான் இப்போ நம்ம வெயிட் பண்ணி பார்க்க போகிறோம் கால் ஜென்ரேட் ஆகி ஃபைவ் மினிட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட் ஆர்ட் அவுட் ஆயிருக்கு ஃபஸ்ட்டு த்ரீ மினிட்ஸ் செல்லிங் ரேஞ்சாக டச் பண்ணியிருக்கு ஃபோர்த்து ஃபிஃப்த் மினிடில் தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆர்ட்டாக அவுட் பண்ணி கீழே பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் போயிருக்கு இதுக்கு ப்ரீவியஸ் கால் பார்த்தீங்க அப்படின்னா பைக்கால் இந்த பைக்கால் பார்த்தீங்கன்னா கரெக்டாக டுவெல் ஓ கிளாக் வந்து ஜெனரெட் ஆச்சு அப்போ ஜெனரேட் ஆனது ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ரேஞ்சில் நமக்கு பைன்னு சொல்லிட்டு வந்துச்சு அப்போ வந்து இந்த பைக்கால் பார்த்திங்க அப்படின்னா ஃபைவ் எயிட் ஃபோர்டீன் வந்து நமக்கு பிரேக் அவுட் பண்ணிச்சு ஸோ இதுக்கு இன்பிட்வீன்லாம் நிறையா டைம் கீழே போனாலும் ஸ்டாப்லாஸ் ட்ரிகராக இருக்கு முன்னாடியே மார்க்கெட் வந்து ரைஸ் ஆனதில் நமக்கு ஃபஸ்ட் ஸ்டார் ஆட்டை பார்த்திங்க அப்படின்னா ஒரு டூ ஓ கிளாக் போல தான் பிரேக் அவுட் கொடுத்துச்சு ஸோ ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடில் வந்த பைக்கை ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஃபிஃப்டின் வந்து கிராஸ் ஓவராச்சு டூ தேர்ட்டிக்கு நமக்கு ட்ரெண்டு சேஞ்ச் ஆனால் நமக்கு செல் கால் பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரேட் ஆயிருக்கு ஸோ இப்படி தான் அந்த சாட்டில் கால்ஸ் பார்த்திங்கன்னா மாற்றி மாற்றி ஜென்ரேட் பண்ணும் பை பண்ணலான்னா கிரீன் கலர் செல் பண்ணலானா ரெட் கலர்னு சொல்லிட்டு கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு ட்ரேடிங்ஸ் வந்து போகும் அந்த ட்ரெண்ட் இருக்க வரைக்கும் கேண்டினுடைய கலர் வந்து சேஞ்ச் ஆகாது ஸோ யார் வேணாலும் ஜஸ்ட் இந்த சார்ட் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கனாலே போதும் மார்க்கெட் ட்ரெண்ட் என்னன்றத ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு ட்ரேடிங்ஸ் நீங்கள் பண்ண ஆரமிச்சிடுவோம் இப்போ டைம் பார்த்திங்கனா ஒரு த்ரீ டுவெண்ட்டி மேலே ஆகுது ஸோ ஈக்குவிட்டி மார்க்கெட் க்ளோசிங் டைமிங் கூட சொல்லலாம் ஸோ நமக்கு வந்து செல் கால் பார்த்திங்கனா ட்ரெண்டு வந்து சேஞ்ச் ஆகுது ஸோ ட்ரெண்ட் சேஞ்ச் ஆனோன்னா நமக்கு பை கால் ஜெனேட் ஆயிருக்கு ஃபைவ் தௌசண்ட் எயிட் நாட் ஃபைவ்ல பைன்னு சொல்லிட்டு வந்திருக்கு ஸோ நம்ம செல் கால் ஆல்ரெடி பார்த்தது தான் டூ தேர்ட்டிக்கு வந்துச்சு அந்த டூ தேர்ட்டிக்கு வந்து செல் கால் பார்த்திங்க அப்படின்னா இவ்வளோ த்ரீ தேர்ட்டி வரைக்கும் கூட சொல்லலாம் ஸோ இவ்வளோ நேரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா செல்லிங் ரேஞ்சில் டவுன் ட்ரெண்டில் இருந்தது ட்ரெண்டு பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து சேஞ்ச் ஆகிட்டு ஃபைவ் தௌசண்ட் எயிட் நாட் ஃபைவ்ல பார்த்தீங்கன்னா பை கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு ஸோ ஃபைவ் தௌசண்ட் எயிட் நாட் ஃபைவ்ல வந்திருக்க அந்த பை கால் ஃபைவ் தௌசண்ட் எயிட் டுவெண்ட்டி போகுதா அப்படின்றது தான் இப்போ நம்ம வெயிட் பண்ணி பார்க்க போகிறோம் இன்னும் ஃபோர் செவன்டீன் ஆகுது நமக்கு பை கால் ஜென்ரேட் ஆனது பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸ் ஆச்சு ரைஸ் ஆனதில் ஃபஸ்ட் டார்ட்டாக பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு ஸோ ஃபைவ் எயிட் டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் மொமெண்டம் வந்து கொடுத்துருக்கு ஸோ கால் பார்த்திங்க அப்படின்னா ஜெனரெட் ஆகி கிட்டத்தட்ட ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் மேலே ஆகுது ஸோ இப்போ தான் நமக்கு டார்கெட் ஒன்றை பிரேக் அவுட் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து ரைஸ் ஆகுது ஸோ இப்படி இதுதான் இன்னைக்கு நமக்கு பைசல் கால்ஸ் இந்த ஆயில் ஒன் மினிட் சார்ட்டில் ஜென்ரேட் ஆனது ஒர்க் அவுட் ஆயிருக்கு ஸோ உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் ஒரு கால் வந்து ஜென்ரேட் ஆச்சுன்னா எப்படி ஜென்ரேட் ஆகும் ஸோ தான் டெய்லி நம்ம வந்து ஒரு டுவெல் ஓ க்ளாக் அப்புறம் என்ன தான் வந்து ஷோ பண்ணுறோம் ஸோ ஜென்ரலாக கமாடிட்டீஸ் பார்த்திங்கன்னா இந்த டைமிங்கில் நல்லா மூவ் பண்ணும் ஸோ அதுக்காண்டி தான் பர்டிகுலராக இந்த டைமிங்ஸை வந்து நம்ம வந்து ஷோ பண்ணுறோம் உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த சார்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப்பில் ஹையின் மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில்ஸ் வந்து சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் இது சப்ஸ்கிரைப் பண்ண முடியுமா டெய்லி ஜஸ்ட் நீங்கள் இந்த சார்ட் ஓப்பன் பண்ணி பார்த்தாலே போதும் மார்க்கெட் ட்ரெண்ட் என்ன அப்படின்றத கேண்டில் கலர் வச்சு ஐடென்டிஃபை பண்ணிடலாம் அடுத்து என்ன பாயிண்டில் என்ட்ரீஸ் எடுக்கலாம் டார்கெட் என்ன அதுக்கும் உங்களுக்கு கால்ஸ் மாதிரியே அப்படியே உங்களுக்கு ஜென்ரேட் ஆயிடும் ஸோ டெய்லி ஜஸ்ட் நீங்கள் இந்த சார்ட் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கனாலே போதும் தான் இது சார்ட் பற்றின டீட்டெயில் வேணும்னா இது சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில்ஸ்க்கு வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் அனுப்புங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க்யூ